அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ். நான் ரேணுப்பிரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து குவாண்டம் புள்ளிகள் என்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். குவாண்டம் டாட்ஸ் என்று குறிப்பிடுவார்கள். இந்த குவாண்டம் புள்ளிகள் குறித்த அனாலிசிஸை நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். குவாண்டம் புள்ளிகள் குறித்த கண்டுபிடிப்பிற்காக வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. 2023 ஆண்டிற்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு மசாசூட்ஸ் தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் மவுங்கி பவண்டி என்பவருக்கும், கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் லூயிஸ் ப்ரூஸ் என்பவருக்கும், நானோ கிறிஸ்டல் டெக்னாலஜியுடைய முன்னாள் தலைமை விஞ்ஞானி அலெக்சி இ இக்கிமோவ் என்பவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா யுஎஸ்ஏவை வந்து சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த மூணு பேருக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குவாண்டம் புள்ளிகள் மற்றும் நவீன குறைகடத்தி பொருட்களை கண்டுபிடித்ததற்காக இந்த நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது செமிகண்டக்டர் என்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க யூஸிங் குவாண்டம் டாட்ஸ். குவாண்டம் புள்ளிகள் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுசாக ஒரு செமிகண்டக்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ யூஸ்வலி செமிகண்டக்டர்னா என்ன, ஒரு குறைகடத்தினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்க, கடத்தி அப்படின்னா நம்ம எடுத்துக்காட்டு தாமிரம் வந்து ஒரு முழுமையான கடத்தியாக இருக்கும், மின்சாரத்தை கடத்தக்கூடியதாக இருக்கும். அதுவே வந்து ஒரு மரத்துண்டு, மரத்துண்டு வந்து மின்சாரத்தை கடத்தாது, ரப்பர் அல்லது மரம் வந்து கடத்தாது. ஆனால் சிலிக்கான் என்ன பண்ணும், அல்லது செமிகண்டக்டராக இருக்கக்கூடிய இந்த சிலிக்கான்லாம் பார்த்திங்க அப்படின்னா பகுதி கடத்தக்கூடியது, பாதி மின்சாரத்தை கடத்தும் மீதி கடத்தாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் தான் குவாண்டம் டாட் என்று குறிப்பிடலாம். அப்போ குவாண்டம் புள்ளிகள் என்பது ஒரு வகையான குறைகடத்திகள் என்று நாம் குறிப்பிடலாம். மின்னோட்டத்தை இலகுவாக கடத்தும் அலுமினியம் செம்பு போன்ற உலோகங்கள் மின் கடத்திகள் என்றும், மின்னோட்டத்தை ஏற்க தயக்கம் காட்டும் கண்ணாடி பீங்கான் ரப்பர் மரப்பொருட்கள் ஆகியவை மின்காப்பு பொருள்கள் என்றும், இரண்டுக்கும் இடைப்பட்ட மின் கடத்து திறன் கொண்ட பொருள்களை செமிகண்டக்டர்ஸ் குறை கடத்திகள்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இவற்றை கொண்டு எதிர்மின்னோட்டம் கொண்ட எதிர்மின்னேற்றம் கொண்ட எலக்ட்ரான் துகள்களை குறிப்பிட்ட திசையில் அனுப்பி நமக்கு வகுத்த பாலையில் செல்லும்படி இந்த மின் சுற்றுகளை வடிவமைக்க முடியும். ஸோ இதுதான் வந்து எல்இடி ஆகவும் டிரான்சிஸ்டராகவும் பயன்படுகிறது. மின்னணு கருவிகள் உருவாக்குவதற்கு அடிப்படையாக செமிகண்டக்டர்ஸ் வந்து பயன்படுகிறது என்று குறிப்பிடலாம். ஸோ எல்இடியாக இருக்கட்டும் டிரான்சிஸ்டராக இருக்கட்டும் இதெல்லாம் உருவாகுவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. காட்மியம் போன்ற இடைநிலை உலோகங்களை, டிரான்சிஷன் மெட்டல்ஸை, காட்மியம் போன்ற இடைநிலை உலோகங்களை செலினைடு டெல்லுரைடு போன்ற உலோக போலிகளுடன், மெட்டலாய்ட்ஸுடன், உலோக போலிகளுடன் பிணைந்து நானோ அணுவுகளில் தயாரிக்கும்போது குறைகடத்தி குவாண்டம் புள்ளிகள் உருவாகின்றன. அப்போ குறைகடத்தி குவாண்டம் புள்ளிகள் உருவாவதற்கு என்ன தேவை அப்படின்னா, காட்மியம் போன்ற டிரான்சிஷன் மெட்டல்ஸை எடுத்துக்கணும், செலினைடு டெல்லுரைடு போன்ற உலோக போலிகள் எடுத்துக்கணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நானோ பார்ட்டிகள் அளவில் குவாண்டம் டாட்ஸ் கிடைக்கும், குவாண்டம் புள்ளிகள் வந்து கிடைக்கும் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு துளி நூறு, ஒரு துளி நீரில் பார்த்திங்கன்னா 50 கோடி அணுக்கள் இருக்கும், ஆனால் வெறும் 2 முதல் 20 நானோமீட்டர் அளவு இருக்கும் குவாண்டம் புள்ளிகளில் 1000 முதல் 10000 அணுக்கள் மட்டுமே இருக்கும். அப்போ ஒரு குவாண்டம் புள்ளியோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 to 20 நானோமீட்டர், 2 to 20 நானோமீட்டர் அளவு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 1000 to 10000 அணுக்கள் வந்து காணப்படும் என்று குறிப்பிடுறாங்க. அப்போ வெறும் 2 நானோமீட்டர் அளவை உடைய குவாண்டம் புள்ளியின் மீது ஒரு நீல நிற ஒளியை பாய்ச்சினால் அது மறுபடியும் நீல சாயல் கொண்ட ஒளியே உமிழும். அதே வேளையில் 6 நானோமீட்டர் அளவு கொண்ட குவாண்டம் புள்ளி வழியாக செலுத்தினா சிவப்பு நிற ஒளி வெளிப்படும். அப்போ குவாண்டம் புள்ளியுடைய அளவுக்கும் ஒளியின் தன்மைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிடுறோம். அப்போ குவாண்டம் புள்ளிகள், குவாண்டம் புள்ளிகள் அளவை பொறுத்து ஒளியின் நிறத்தை மாற்ற முடியும், அளவை பொறுத்து ஒளியின் நிறத்தை மாற்ற முடியும். ஸோ இதன் மூலம் எப்படிலாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். கண்ணாடி உருவாக்கத்தில் இந்த தன்மைகள் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கலாம். அப்போ பல கோடி அணுக்கள் நிரம்பிய துகள்களில் எலக்ட்ரான்களின் நடத்தைக்கும் வெறு சில ஆயிரங்கள் அணுக்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறது. அப்போ எலக்ட்ரான்களோட நடத்தைக்கு, இந்த எலக்ட்ரானோட நடத்தைக்கு வெறு சில அணுக்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறது. இது நானோ அளவுகளில் மட்டும் வெளியிடப்படும் இந்த எலக்ட்ரான்களை பயன்படுத்தி குவாண்டம் அடைப்பு விளைவு வந்து உருவாகிறது என்பதை பார்க்குறோம். அப்போது எலக்ட்ரான்களின் நடத்தைக்கு காரணமாக இருக்கக்கூடிய நானோ துகள்களில் அளவுகளில் மாற்றங்களை செய்வதற்கு பெயர் தான் குவாண்டம் அடைப்பு விளைவு என்று பெயர். அப்போ சிலிக்கா பொருட்களை உருக்கி அதை ஒரு படிகம் போல் மாற்றி குளிர வைத்தால் பளிங்கு போன்ற கண்ணாடி வந்து கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரியும்.
சிலிக்காவில் காட்மியம் சல்ஃபைடு சேர்த்தனமா மஞ்சள் கலராக மாறும். அதுவே குரோமியம் ஆக்சைடு சேர்த்தனமா மரகத பச்சையாக மாறும். செம்பு கலவைகள் சேர்த்தனம்னா நீலம் பச்சை சிவப்பு போன்ற நிறத்தை வந்து கண்ணாடிக்கு வந்து கொடுக்கும். அப்போ காப்பர் குளோரைடு மட்டும் சேர்த்தனா அதில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடைபெறுது. அப்போது இதில் சேர்க்கக்கூடிய பொருளோட தன்மையை பொறுத்து கலர் மாறுதுங்கிறத பார்க்குறோம். அப்போ சில வேளையில் மஞ்சள் நிற கண்ணாடியாக வரும், சில வேளையில் சிவப்பு நிற கண்ணாடியாக வரும். என்ன பொருள் சேர்க்கும்போது? இந்த காப்பர் குளோரைடு வந்து சேர்க்கும் பொழுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கடுத்தது, இந்த புதிரை தான் 1970 ரஷ்யாவுடைய வாவிலோவ் அரசு ஒளியியல் ஆய்வு நிறுவனத்தில் ஆய்வாளராக இருந்த அலெக்சி எகிமோவ் அவர்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. வேகமாக சூடேற்றி கண்ணாடியை உருக்கி காப்பர் குளோரைடு கலவையை வந்து செய்யலாம், இல்லை மெல்ல மெல்ல நீண்ட நேரம் சூடேற்றி வெறும் 500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரைக்கும் உயர்த்தி, அல்லது 700 டிகிரி செல்சியஸ் வரை உயர்த்தி உருக்கி கலவையும் செய்யலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்படி இப்படி ஆய்வு செய்து கொண்டிருக்கும்போது காப்பர் குளோரைடு கலந்த கண்ணாடியை எக்ஸ் கதிர்கள் கொண்டு ஆய்வு செய்கிறார். அப்படி எக்ஸ் கதிர்கள் கொண்டு ஆய்வு செய்யும்போது இந்த தயாரிப்பு முறையை சார்ந்து காப்பர் குளோரைடோட துகள்களோட அளவு 2 நானோமீட்டர்கள் முதல் 30 நானோமீட்டர் வரை அமைகிறது என்பதை எக்கிமோ கண்டறிகிறார். அப்போ 2 நானோமீட்டர்லேருந்து 30 நானோமீட்டர் வரைக்கும் மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் பேஸ், குவாண்டம் துகள்கள் கண்டுபிடிப்பதற்கான பேஸ். அப்போ குவாண்டம் அடைப்பு பண்பின் காரணமாக துகள்களின் அளவை பொறுத்து கண்ணாடியின் பண்பிலும் இந்த கலவை மாற்றம் ஏற்படுத்துவதை முதன் முதல்ல அவர் வந்து கண்டுபிடிக்கிறார். இதுலேருந்து எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். இதற்கிடையில் அமெரிக்காவில் 1983 லூயிஸ் ப்ரூஸ் பார்த்திங்கன்னா வெப்பம் அழுத்தம் போன்றவற்றை அளித்து வேதிவினைகளை ஏற்படுத்துவதன் மூலம் சூரிய ஒளியை கொண்டு வேதிவினைகளை தூண்ட முடிந்தால் சுற்றுச்சூழலுக்கு மாசற்ற வகையில் வேதிப்பொருட்களை தயார் செய்யலாம் என்பதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இதற்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, சூரிய ஒளியை உறிஞ்சி ஆற்றலை உருவாக்கும் தன்மை கொண்ட குறைகடத்தி பொருட்களையே வந்து கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக காட்மியம் சல்ஃபைடு துகள்களை கரைப்பானில் கரைத்து ஒரு கரைசலை உருவாக்குறார். தற்செயலாக ஒரு நாள் அந்த கரைசலை அப்படியே ஆய்வகத்தில் விட்டுறாரு. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அதோட நிறம் மாறி இருக்குது. அப்போ பொடியாக கரைசலில் சேர்க்கப்பட்ட அந்த காட்மியம் சல்ஃபைடு என்ன பண்ணுதுன்னா திரண்டு பெரிய முத்துக்களாக உருவாகி இருக்கிறது. அப்போ அதோடைய தொடர்ச்சியான கரைசல் அதோடைய தொடர்ச்சியாக கரைசலோட நிறம் வந்து மாறிவிட்டது என்பதை வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ இந்த சோதனையை செய்து பார்க்க வெறும் 44.5 நானோமீட்டர் பருமனே உடைய காட்மியம் சல்ஃபைடு துகள்கள் 12.5 நானோமீட்டர் பருமனுடைய துகள்களை தயாரித்து கொடுத்தார். அப்போது 4.5 நானோமீட்டர் பருமனையுடைய காட்மியம் சல்ஃபைடு துகள்களை வச்சு 12.5 நானோமீட்டர் பருமனுடைய துகள்களை தயாரிக்கிறாரு. அப்போ இரண்டின் கரைசலையும் தயாரித்து ஒப்பிட்டு பார்த்தப்போ பெரிய பருமன் கொண்ட கரைசல் இயல்பு நிறத்தில் அமைந்தது, ஆனால் நுண்துகள்கள் கொண்ட கரைசல் நீலசாயம் தூக்கலாக காணப்பட்டது. அப்போ துகள்களின் அளவு மாற்றம் அதன் குணகத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை இவர் தான் கண்டறிகிறார். அப்போ இந்த குவாண்டம் துகள்கள் அப்படின்னா என்ன? குவாண்டம் துகள்கள் என்பதை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒரு பர்டிகுலரான ஒரு மெட்டீரியலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய பண்புகளை மாற்றக்கூடிய நானோ துகள்களை தான் குவாண்டம் துகள்கள்னு சொல்கிறாங்க. குவாண்டம் துகள்களுடைய அளவு மாறுபட அதோடைய பண்புகள் மாறுபடும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அப்போ குவாண்டம் புள்ளியை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குவாண்டம் புள்ளிகளின் நானோ விளைவுகளை பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒரே சீரான அளவுள்ள துகள்கள் வேண்டும் அப்படிங்கிறத ஆய்வு செய்கிறாங்க. 1988 லூயிஸ் ப்ரூஸோடைய ஆய்வகத்தில் ஆய்வு மாணவராக மௌங்கி பவண்டி வந்து சேர்றாரு. சீரான அளவு கொண்ட நானோ துகள்களை தயாரிக்கும் ஆய்வில் 1993 தான் திருப்புமுனை ஏற்படுகிறது. இதற்கிடையில் முனைவர் பட்டம் பெற்ற பின்பு மசாசூட் தொழில்நுட்ப நிறுவனத்தில் சேர்ந்த அவர் விடாமுயற்சியாக ஆய்வை வந்து தொடர்கிறாரு. குறிப்பிட்ட கரைசலில் குடை கடத்தி பொருட்களை வந்து நிரப்பும் அளவுக்கு கரைக்கும் போது சீரான நானோ துகள்கள் உருவாகிறது என்பதை கண்டறிகிறார். அப்போ சீரான நானோ துகள்கள் உருவாக்கத்தை இவர் கண்டறிகிறார். வெப்பத்தை கூட்டி குறைத்தால் வெவ்வேறு அளவுடைய குவாண்டம் புள்ளிகளை தயாரிக்க முடியும் என்பதையும் இவர் வந்து கண்டறிகிறார். அப்போ குவாண்டம் புள்ளிகளில் தயாரிப்பில் அடுத்த நிலையை எட்டுறாங்க. இந்த குவாண்டம் புள்ளிகளுடைய பயன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். 1960களில் செமிகண்டக்டர்ஸ் என்ற குறைக்கடத்திகள் இனம் கண்டபோது மின்னணு புரட்சி எலக்ட்ரானிக் ரெவல்யூஷன் ஏற்பட்டுச்சு என்பதை பார்க்க முடிந்தது. அதே போல் குவாண்டம் புள்ளிகள் வந்து புதிய மின்னணு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி இன்னும் வலுவாக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பாக QLED குவாண்டம் LED என்ற ஒரு விஷயத்தை நவீன தொலைக்காட்சி திரையில் குவாண்டம் புள்ளி தொழில்நுட்பத்தை கொண்டு இயங்குகிறது. அப்போ அந்த QLED-யை இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் பச்சை சிவப்பு நீலம் என்ற 3 அடிப்படை நிறங்கள் உமிழும் அளவு கொண்ட நானோ குவாண்டம் புள்ளிகளை கொண்டு இந்த திரை தயாரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க.
நெக்ஸ்ட் குவாண்டம் புள்ளிகள் மீது ஒளியை செலுத்தி நிறக்கலவை செய்து அச்சு அசலான நிறப்படங்களை உருவாக்குகிறார்கள். குவாண்டம் புள்ளிகள் மீது ஒளியை செலுத்தி நிறக்கலவை செய்து அச்சு அசலான நிறப்படங்களை வந்து உருவாக்க முடியும். மருத்துவ துறைகளில் புற்றுக்கட்டி போன்றவற்றை வெட்டி எடுக்க வேண்டிய இந்த உடல் பகுதியில் ஃப்ளோரோசென்ட் பூச்சு தடவி அடையாளம் இடுவார்கள். அதைவிட இந்த குவாண்டம் துகள்கள் பூச்சு கொண்டு துல்லியமாக வெட்டி எடுக்க முடியும் என்று அந்த வெட்டி எடுக்க முடியும், மேலும் அடையாளம் காணவும் முடியும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்கூடிய விஷயங்கள். அப்போ சாதாரணமாக ஒரு சூரிய மின்தகட்டில் இருக்கக்கூடிய குறை கடத்தி பார்த்திங்கன்னா ஒளியின் தூண்டுதலில் ஒரு எலக்ட்ரான் மட்டும்தான் வெளியிடும். ஆனால் இந்த குவாண்டம் புள்ளிகளை பயன்படுத்தினோமா சூரிய கிறிஸ்டல்களை மின் கிறிஸ்டல்களை இரண்டு எலக்ட்ரான்கள் வரை வெளிப்படும். அதனால் சூரிய மின்னாற்றல் உற்பத்தி அதிகமாக கூட்ட முடியும். அப்போ சோலார் எனர்ஜியை நம்ம இன்னும் அதிகமாக வந்து பெற முடியும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பயன்பாடுகளாக இருக்கிறது. இந்த கட்டுரை இந்து தமிழ் திசை நாளிதழில் வந்துச்சு எடிட்டோரியலாக. இந்த கட்டுரையாளர் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள், முதுநிலை விஞ்ஞானி, டெல்லி என்று குறிப்பிடலாம். ஸோ அப்போ இந்த குவாண்டம் தோள்கள் குறித்த ஆய்வுக்காக வேதியியலுடைய நோபல் பரிசு 2023 வழங்கப்பட்டிருக்கிறது. மசாசூட் தொழில்நுட்பக் கல்லூரியுடைய பேராசிரியர் இருக்கக்கூடிய மவுங்கி பவாண்டி அவர்களும், கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியர் லூயிஸ் புரூஸ் என்பவரும், நானோ கிறிஸ்டல் டெக்னாலஜியுடைய முன்னாள் நிறுவனர் தலைமை விஞ்ஞானி அலெக்சி எகிமோ அவர்களுக்கும் வந்து இது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு சின்ன கரெக்ஷனு, அலெக்சி எகிமோ மட்டும் ரஷ்யாவை சார்ந்தவர். மற்றவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மசாசூட்டாக இருக்கட்டும், இந்த லூயிஸ் புரோஸாக இருக்கட்டும், அவங்க வந்து யுஎஸ்ஏவை சார்ந்தவர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் பார்ட்டியில் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குவாண்டம் புள்ளிகள் என்பதை நம்ம பார்த்துருக்குறோம். குவாண்டம் புள்ளிகளுக்காக கெமிஸ்ட்ரியில் ஆய்வு செய்ததுக்காக 3 பேருக்கு வந்து நோபல் பரிசு 2023 வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பர்டிகுலர் PDF உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.